சிறையா சொகுசு விடுதியா என்று சாமானியர்கள் கேட்கும் அளவிற்கு பரப்பன அக்ரஹாரா சிறைக்குள் சகல வசதிகளும் கிடைப்பது அவ்வப்போது தெரிய வருகிறது. தற்போது கூட ரசிகரை கொன்றுவிட்டதால் சிறையில் அடைக்கப்பட்ட கன்னட நடிகர் தர்ஷன் சிறை வளாகத்தில் பூங்காவை போல அமர்ந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். பழனிவேலிடம் பேசலாம். பழனிவேல், பரப்பன அக்ரஹார சிறையில் என்னதான் நடக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. முந்தைய காலகட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் போதும் சரி, தற்போது நடந்திருக்கின்ற தர்ஷன் விவகாரத்திலும் சரி, அங்கு சலுகைகள் கூடுதலாக வழங்கப்படுகின்றனவா, எதன் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன என்கின்ற கேள்வி எழுகிறது. என்ன நடக்கிறது? பூங்குழலி கர்நாடக மாநிலத்தின் கன்னட திரையுலகில் புகழ்பெற்ற நடிகராக இருக்கக்கூடியவர் தர்ஷன். இவருடைய பெண் நண்பராக இருக்கக்கூடியவர் தான் பவித்ரா கவுடா. சித்திரதுர்கா மாவட்டத்தைச் சேர்ந்த ரேணுகாசாமி என்பவர் தர்ஷனுடைய பெண் நண்பருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக ஆபாச வார்த்தைகளும் படங்களையும் அனுப்பியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக நடிகர் தர்ஷன் சித்திரதுர்கா பகுதியைச் சேர்ந்த தனது ரசிகர் ரேணுகாசாமி என்பவரை அழைத்து படுகொலை செய்து அவரது உடலை சாக்கடையில் வீசியதாக தான் வழக்கு பதிவு. இந்த வழக்கில் 17 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. முக்கிய குற்றவாளியாக A1 குற்றவாளியாக இருக்கக்கூடியது பவித்ரா கவுடா, அதாவது திரைப்பட நடிகர் தர்ஷனுடைய நெருங்கிய பெண் நண்பர். அடுத்தபடியாக இந்த கொலையில் 2வது குற்றவாளியாக இருப்பவர் நடிகர் தர்ஷன். இந்த 14 பேர் உட்பட கிட்டத்தட்ட தர்ஷன் மற்றும் பவித்ரா ஆகிய 17 பேர் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கில் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நாம் பார்த்தோம் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமே என்றே பார்க்கலாம். ஒரு பூங்கா போல், அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா நடுவே திரைப்பட நடிகர் தர்ஷன் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கையில் புகைப்பிடிப்பது போல் சிகரெட்டை வைத்து கொண்டு காஃபி அருந்தக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. அத்துடன் அவருடன் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று பார்த்தால் பல்வேறு குற்ற பின்னணி உள்ள நபர்களை அவர் அருகே அமர வைத்து அந்த பூங்காவில் இருப்பது போல் ஒரு புகைப்படமானது வெளியானது. இன்று காலை வீடியோவும் வெளியானது. இது கர்நாடகா மாநிலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக நாட்டில் இருக்கக்கூடிய சிறைத்துறைக்கே ஒரு பெரும் அதிர்ச்சியாகவே அமைந்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு 7 சிறைத்துறை அதிகாரி, அதாவது பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலை சேர்ந்த 7 அதிகாரிகளை வந்து பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க. தற்போது திரைப்பட நடிகர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த தர்ஷன் பெல்லாரி சிறைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக இன்று கர்நாடகா மாநில சிறைத்துறை அதிகாரி DIG இன்று பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக இது போல சம்பவங்கள் நம்ம அடிக்கடிக்க பார்க்குறோம். ஏன்னா கடந்த காலங்களில் தமிழகத்தில் சொத்துக்குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் இதே பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் தான் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு விதிகளுக்கு மாறாக அதிக அளவில் வசதிகள் செய்து கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக ரூபா என்கிற ஒரு IAS அதிகாரி தொடர்ந்த வழக்கில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. அவர்களுக்கு வசதிகள், ஏராளமான வசதிகள் சிறையில் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் விருப்பம் போல் மாற்று உடை அணிந்து கொண்டு வெளியே, அதாவது சிறைச்சாலை விட்டு வெளியே சென்று மீண்டும் சிறைச்சாலைக்குள் வருவது போல் CCTV காட்சிகள் எல்லாமே வெளியானது. இது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தும் நிலையில் தற்போது 2வது சம்பவமாக இந்த தர்ஷனுடைய சம்பவம் நாம் பார்க்குறோம். ஒரு சிறைச்சாலைக்குள், அதாவது ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி என்பது அவர் சிறைச்சாலையில் உரிய தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் சட்டம். ஆனால் விதிமுறைகளுக்கு மாறாக, சட்டத்திற்கு நேர்மாறாக இதுபோல் குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு அதிக அளவில் பணங்களை பெற்றுக்கொண்டு சிறைச்சாலையில் இருப்ப முறைகேடு நடப்பது தொடர்கதையாக இருக்கிறது. தற்போது பரப்பன அக்ரஹார சிறைச்சாலை 2வது சம்பவமாகவே நாம் பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு சிறைச்சாலையில் வசதிகள் வழங்கப்படுகிறது, அவர்கள் எப்படி சிறைச்சாலைக்குள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த நடிகர் தர்ஷன் என்போர் அவர்களுக்கு செல்போன் வழங்கப்பட்டு தனது ரசிகர் மன்ற சேர்ந்த நிர்வாகிகளுக்கு வீடியோ காலில் பேசுவதெல்லாம் போல் தகவல் வருகிறது. அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம் பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. கர்நாடக சிறைத்துறை முழு விசாரணை மேற்கொள்ளப்பட்டவை என்று சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த சம்பவத்தை அடுத்து 7 பேர் அங்கே வந்து பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க. அந்த சிறைச்சாலையில் இருந்த கைது செய்யப்பட்டிருந்த நடிகர் தர்ஷன் தற்போது பெல்லாரி சிறைக்கு மாற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவர் இன்று மாலைக்குள் பெல்லாரி சிறைக்கு மாற்றப்படுவார் என சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் கர்நாடக மாநிலம் மட்டும் இல்லாமல் நாட்டிலேயே சிறைத்துறையில் இந்த அளவுக்கு இப்படி ஒரு வசதிகள்லாம் கிடைக்குமா என்பது வந்து மக்கள் மிக வியப்பாக பார்க்குறாங்க. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. பழனிவேல்.